பழனி மற்றும் சாமிநாதபுரத்தில் திறக்கப்பட்ட மதுக்கடைகள் முன்பாக நீண்ட வரிசையில் நின்று பொதுமக்கள் மதுபானங்களை வாங்கி சென்றனர். தமிழகம் முழுவதும் கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருந்தது. இதன் காரணமாக தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் கடைகள் அடைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று முதல் டாஸ்மாக் கடைகளை திறக்க தமிழக அரசு அனுமதி அளித்தது. இதைத் தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டம் பழனி மற்றும் சாமிநாதபுரத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகள் அனைத்தும் இன்று காலை திறக்கப்பட்டது. கடைகளில் காலை முதலே நீண்ட வரிசையில் மதுப்பிரியர்கள் காத்திருந்தனர். இதன் காரணமாக போலீஸ் பாதுகாப்புடன் வரிசையில் நின்றவர்களுக்கு கிருமி நாசினி கொடுக்கப்பட்டு மது விற்பனை தொடங்கியது. காலை 10 மணிக்கு திறக்கப்பட்ட டாஸ்மாக் கடைகளின் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஏராளமானோர் மதுபானங்களை வாங்கிச் சென்றனர்.